வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் ஒரு சம்மர் ரெசிபி கம்பு. இது உங்களுக்கே தெரியும், வெயிலில் உடம்பு கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய கால்சியம் இருக்குது, நிறைய நேரம் பசி தாங்கும், தண்ணி தாகமும் எடுக்காது. இது எப்படி சோறாக பண்ணுறது, கம்மஞ்சோறாக பண்ணுறது, அதை வந்து ஒரு வாரத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தண்ணியில் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்மசோரை வந்து நீங்கள் குழம்பு செஞ்ச அன்னைக்கு அன்னைக்கு சூடாக வந்து நெய் சக்கரை இல்லைனா வெல்லம் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா எது வேணால் குழம்பு, கீரை குழம்பு, கொள்ளு குழம்புலாம் இதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் அந்த மாதிரி ஊற்றி கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் பதிலாக இது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி கம்மம் கூலாக வந்து தயிர் ஊற்றி எப்படி கரைச்சி குடிக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப மாவில் கூலாக கரைச்சி நீங்கள் குடிக்கிறதோட இது வந்து கம்மஞ்சோறு கூழுன்னு நான் சொல்லுவாங்க. இது வந்து குருணை குருணையாக சோறு சோறாக இருக்கும். அந்த கூழ் வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சோறு செய்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் கம்பு, ஒரு வழக்கு, அது வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மினிமம் 2 மணி நேரம் ஊறணும், இல்லைனா 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறின கம்பை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு சன்னமான வடிகட்டியில் போட்டு, இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், பெரிய வடிகட்டியில் போட்டிங்கன்னா அது கீழே வந்துடும். போட்டு நல்லா தட்டி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். ஈரம் இருந்தால் பரவாயில்ல, தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு, வடிச்சிட்டு தான் போட்டேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு சும்மா 1-2 உடச்சிக்கலாம். ரொம்ப சும்மா ஒரு 5 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாக பண்ணிவிட்டால் அது சோறு மாதிரி சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி இருந்தால் தான் சோறு மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதியை இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு உலக்கு கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கம்பும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும், அதனால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி வந்து சுட வச்சு அதை தனியாக சைடில் வச்சுருக்கேன், அது தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஒதுக்கிற மாதிரி கொதிச்சோடனே இந்த கம்பை குருணையாக உடச்சி வச்சுருக்கோம். சும்மா ஒவ்வொரு கம்பும் 2-3 தான் உடஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் 3-4 நிமிஷம் கலரணும். அந்த தண்ணி எவ்வளோ இழுக்குது என்னன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். சுடு தண்ணியில் தான் போட்டோம், அதனால ஒரு 3 நிமிஷத்துலேயே இப்படி நல்லா தலதலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பொங்கி வரும் நல்லா பால் மாதிரி. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி, ஏன்னா நம்ம மூடி வச்சு விசில் விட போகிறோம். இல்லைன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிரும். நம்ம ஓப்பனாக குக் பண்ணால் அப்பப்போ சேர்த்துக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் அந்த ஊற வைக்கிறது 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு உடச்சிட்டு பண்ணிங்கன்னா தான் இந்தளவுக்காவது வேகும் குக்கரில். ஊற வைக்காமல் அப்படியே சோக் பண்ணி பண்ணிங்கன்னா வேகாது. இது தண்ணியும் ஜாஸ்தி இழுக்கும், வேகிறதுக்கும் லேட் ஆகும். இது ஒரு 2 சத்தம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேகாது. அப்படியே வாசம் அடிக்குது குக்கரை திறந்தோடனே, கம்பு வாசம். இது நல்லா ஆறுனா தான் உருண்டை பிடிக்க வரும், கொஞ்சம் கெட்டிப்படும் ஆற. நல்லா கலந்து விட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கெட்டி ஆகிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஓப்பன் இதாக வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கை விடாமல் கிளறினீங்கன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் சுண்டி போயிடும். இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. நல்லா 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆறிடுச்சு பாருங்க, எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த 2-3 மணி நேரம் கம்பை ஊற வச்சு 1-2 உடச்சி 1-3 இல்லைனா 3.5 தண்ணி வச்சு ஒரு 4 சத்தம் விட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு வேகும். ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருந்தால் நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு வச்சதுனால கட்டி எதுவும் இல்லை. இதை வந்து செஞ்ச அன்னைக்கே சூடாக சாப்பிட்றதா இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் வெது வெதுன்னு இருக்கு. இது மேலே வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி சர்க்கரை இல்லைனா வெல்லம் அந்த மாதிரி தூவி விட்டு அந்த வெல்லத்தை தொட்டு தொட்டு இந்த நெய்யை வாசத்தோடு இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் இப்படி சாப்பிட்லாம்.
அதே மாதிரி செஞ்ச அன்னைக்கே இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு என்ன போடுறீங்களோ குழம்பு, இதுக்கு வந்து கீரை குழம்பு, நான்வெஜ் குழம்பு அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இது நல்லா உருட்டுற பதத்துக்கு இருக்கும். இதை வந்து உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அந்த ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து நீங்கள் வந்து தயிரில் மோரில் கரைச்சி குடிக்கலாம். அதை எப்படி கரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, ரெண்டு கையிலையும் தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டினிங்கன்னா உருட்டை வரும். இப்போ இந்த உருண்டை வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு கரைக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கரைக்கிறீங்கன்னு உங்களோட ஃபேமிலியோட அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டை வச்சுக்கோங்க. இப்போ மூணு டம்ளர் கரைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டை வச்சுக்கலாம். இல்லை அஞ்சாறு டம்ளர் கரைக்கிறீங்கன்னா டபுள் சைஸ் உருண்டையே உருட்டிக்கோங்க. இப்படி கைக்கு ரெண்டு கையிலையும் தண்ணி தொட்டுக்கிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் தொட்டு உருட்டிக்கிட்டிங்கன்னா உருண்டையே வந்துடும். இந்த ஒரு உருண்டையை எடுத்து நீங்கள் கரைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே அந்த உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா உருட்டி போட்டு வச்சுக்கலாம். கையில் தண்ணி தொட்டு தொட்டு உருட்டி இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு வச்சுக்கலாம். உருட்டி போட்டேன் பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கல, கட்டியும் பிடிக்கல. இந்த மாதிரி குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. கம்பு நல்லா வேகணும், ஏன்னா அது லேட் ஆகும் அரிசியோட வேகிறதுக்கு. இப்போ இது எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டரில் தண்ணி தொட்டு தொட்டு கையில் பிசு பிசுன்னு ஒட்டோம், ட்ரிங்கிங் வாட்டரில் ரெண்டு கையும் தொட்டுக்கிட்டு உருட்டி உருட்டி போட்டு வச்சுட்டேன். இது ஒரு எட்டு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட்டு இந்த பாத்திரம் அப்படியே வெளியவே இருக்கட்டும். போட்டு வச்ச உருண்டை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே வெளியவே இருந்துச்சு, நல்லா புளிச்சிருச்சு. இது இப்போ இதை வந்து கரைக்கிறதுக்கு வேணால் ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே இந்த தண்ணியோடு இந்த பாத்திரத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கரைச்சிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். இந்த தண்ணியவே வந்து நீங்கள் கரைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் புளிச்சிருக்கும். தேவையான அளவு உப்பு, நம்ம உப்பு போடாமல் தான் இது செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாலு வெங்காயம். வேறு எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மாங்காய், வெள்ளரி பிஞ்சு அந்த மாதிரி எது வேணால் பொடியை கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது நல்லா கையினாலே அப்படி மசிச்சு விட்டுக்கிட்டு இப்போ இந்த ஊற்றி வச்ச தண்ணியவே ஒவ்வொரு உருண்டை எடுக்கும்போதும் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை. ஏன்னா உருண்டை குறைய குறை நீங்கள் தண்ணியும் குறைச்சிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. தயிர் ஒரு சின்ன கப்பு போட்டு இதை நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாவு கம்பு மாவில் செய்கிறதோட இதில் கம்மை சோறாக்கி அதில் வந்து இந்த கூல் பண்ணிங்கன்னா இப்படி சாப்பிட்றதுக்கு இது நின்று சாப்பிட்ற மாதிரி சோறு சோற வரும். இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாவில் பண்ணுற கூலோடு, அது வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்கும், சோறு சோறாக மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திக்னஸும் அப்படி தான், எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். திக்னஸ்ஸு திக்க இந்த இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் தண்ணியாட்டம் நீக்க கூட இதே தண்ணியும் ஊற்றி கூட கரைச்சிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.